إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب سروا فغلوا فغلتيهم سروا لهم عليهم فريد آتي سيدكم ذكين را ولا نايغن الله قرونك سندمان சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிருள்ள மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மோமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதற்கில் அன்புக்குரிய சகோதர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, மனிதன் தனக்குத்தானே நன்மையும் தீமையும் செய்யும் சந்தர்ப்பங்கள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை இங்கே ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் ஒரு சில செயல்களை, அதாவது மனிதன் அதனை செய்கிற போது இதனால் அவன் தனக்குத்தானே நன்மை செய்து விட்டார் என்றும், அதே போன்று இன்னும் சில விடயங்களை செய்கிற போது இதனால் மனிதன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டான் அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான் என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி பல இடங்களில் அல் குர்ஆனிலே வருகின்றது. சில செயல்களை செய்தால் இது மனிதன் செய்வதன் மூலம் அவனுக்கு இதனால் நன்மையும், இதனை செய்யாமல் விடுவதனால் அவனுக்கு கெடுதியும் தீங்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படியாக வரக்கூடிய சில செய்திகளை நான் உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். குறிப்பாக அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதாக இருந்தாலும் அல்லது கடமைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அல்லது நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமைகளை செய்யாமல் விலகிக் கொள்வதாக இருந்தாலும் இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த விஷயங்களை செய்தால் அது அவருக்குத்தான் நல்லது, இதை செய்யவில்லை என்றால் அது அவருக்குத்தான் தீங்கு என்று குறிப்பிடுகின்றார். ஏன் இந்த விஷயங்களை நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம் என்றால், இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், அல் குர்ஆனை பின்பற்றுங்கள், சுன்னாவை பின்பற்றுங்கள், இஸ்லாமிய கடமைகளை செய்யுங்கள், இஸ்லாத்திலே முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல உபதேசங்கள் குர்ஆன் சுன்னாவிலே சொல்லப்படுகிற போது எங்களிலே பெரும்பாலானவர்கள் இதனை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை, இதை அலட்சியமாக பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், ஷைத்தான் எங்களுக்கு இதை ஒரு இந்த நன்மையை செய்வதனால் இதனால் நமக்கு நன்மை என்பதை விட யாருக்கோ நன்மை செய்து கொடுப்பதை போல காட்டுகின்றார். ஆனால் எங்களை தொழுங்கள், நோன்பு புடியுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் சொன்ன ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் என்னை வணங்குவதற்குத்தான் என்ற அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான்,
நீங்கள் இப்படி செய்வதனால் உங்களுக்கு தான் நன்மை, எனக்கு எந்த ஒன்றும் இதனால் வரப்போவதில்லை. நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு தான் கெடுதி, இதனால் எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஆபத்தும் வரப்போவதில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அதே போன்று அல்லாஹுக்கு மட்டுமல்ல அவருடைய தூதருக்கும் நாங்கள் நன்மை செய்வதனால் அவருடைய அந்தஸ்து கூடுவதென்றோ, அல்லது நாங்கள் நன்மைகள் செய்யாமல் விடுவதனால் அந்த தூதருக்கு அந்தஸ்து குறைந்து விடுவதென்றோ விஷயம் கிடையாது. அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக சொல்லுகிற போது தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் உமக்கு நல்லுபகாரம் செய்து விட்டதாக அவர்கள் கருதுகின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாமுக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு நல்லுபகாரம் செய்யவில்லை. என்றாலும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் மூலம் அல்லாஹ்தான் உங்களுக்கு நல்லுபகாரம் செய்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். இங்குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் விஷயம் இதுதான் என்று அல் குர்ஆன் சூரத்துல் ஹுஜுராத் 17வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் முஸ்லிம் ஆகுவதனால் அல்லாஹ்வுக்கோ அவன் தூதருக்கோ நாங்கள் நன்மை செய்து விட்டோம் என்று கருத முடியாது. மாற்றமாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகிற பாக்கியத்தை தந்தானே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன்தான் நமக்கு நன்மை செய்திருக்கிறான், உபகாரம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது கது ஜாஅக்கும் பஸாயிரும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்திருக்கின்றன. ஃபமன் அபுசர, அந்த தெளிவான ஆதாரங்களை கண்ணால் பார்த்து யார் செயற்படுவாரோ பலி நப்சுஹி, அது அவருக்கு தான் நல்லதாகும். ஒமன் அமிய, ஆனால் அந்த தெளிவான ஆதாரங்களை கண்ட பிறகும் யாரு அதனை காணாதவனை போல அல்லது குருடனை போல செயற்படுவானோ பாலிஹா, அது அவருக்கு தான் தீங்கு கெடுதியாகும். ஒமா அன அலைக்கும் ஹபீஸ், நான் உங்களை பாதுகாப்பவன் அல்ல என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 104வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் அல் குர்ஆனில் இருந்தும் சஹீஹான ஹதீஸ்களில் இருந்தும் நமக்கு முன்வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு அமல்களை குறித்து முன்வைக்கப்படுகிறது. இவற்றை தெளிவாக முன்வைக்கப்பட்ட போது நாம் எடுத்து நடப்போமாக இருந்தால் அது நமக்குத்தான் நல்லது. அப்படி எடுத்து சொல்லப்பட்டும் அதனை கண்டுகொள்ளாமல் குருடனைப் போல நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் அது எங்களுக்குத்தான் கெடுதி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹுடைய நல்ல உபதேசங்களை புறக்கணிப்பது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிற போது என்னுடைய நல்ல உபதேசத்தை யார் புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம். அவரை குருடராக மறுமையில் நாங்கள் எழுப்புவோம். இந்த மனிதன் கேட்பான், உலகத்திலே பார்வையுள்ள உடையவனாக இருந்த மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்த காரணத்தினால் குருடனாக பார்வை இல்லாதவனாக எழுப்பப்படுகிற போது கேட்பான், என்னுடைய ரப்பே, என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினான்? அல்லாஹ் சொல்லுவான், விஷயம் அப்படித்தான், அத்தத்துக்கு ஆயாத்துனா, எங்களுடைய அத்தாட்சிகள் வசனங்கள் எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது, உன்னிடத்திலே வந்தது, ஆனால் நீ அதை கண்டுகொள்ளவில்லை, நீ மறந்தவனை போல இருந்தாய். எனவேதான் இன்றைய நாளும் நீயும் மறக்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். எனவே அல்லாஹுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டால் அது என்ன அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, உதாரணமாக தொழுகைக்கு ஜமாத் தொழுகைக்கு வாருங்கள், ஹதீஸ்களை சொல்லுகின்றோம். தாடியை முழுமையாக வளருங்கள், ஹதீஸ்களை சொல்லுகின்றோம். அமீருக்கு கட்டுப்படுங்கள், பெண்கள் அஜ்நபி மஹரம் உறவை பேணுங்கள், குர்ஆன் சுன்னாவில் இருந்து சொல்லுகின்றோம். இப்படி இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லுகிற போது இதை ஒரு மனிதன் எடுத்து நடந்தால் அது அவருக்கு நன்மை, இதை புறக்கணித்து வாழ்வாராக இருந்தால் இது அவருக்கு தான் பெரிய பாதிப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அதே போன்று யார் ஒரு மனிதன் நல்ல செயல்கள் செய்து வருவானோ, நல்ல செயல்கள் நற்செயல்கள்,
தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், அல் குர்ஆன் ஓதுதல், தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் உள்ள சுன்னத்துகளை தொழுதல், சதக்காக்கள் கொடுத்தல், ஜக்காத்து கொடுத்தல், அமீருக்கு கட்டுப்படுதல், இப்படியான பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், இது எல்லாம் நல்ல செயல்கள். இந்த மாதிரி நற்செயல்களை யாரு செய்வாரோ ஃபலி நஃப்ஸிஹி, அது அவருக்கு தான் நல்லது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நாங்கள் தொழுகிறதால அமீருக்கு நன்மையை சேர்ப்பதாகவோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதனால ஒரு அந்தஸ்து கூடுறதாகவோ அல்லது அல்லாஹ்வுக்கு இதனால அந்தஸ்து கூடுறதாகவோ நாங்கள் கருதிவிடக் கூடாது. விஷயம் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி செயல்கள் செய்வதனால் எங்களுக்கு தான் நல்லது, எங்களுக்கு இப்போது வழங்காது. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் இதனுடைய பொறுமதியை நாங்கள் கண்டு கொள்ளலாம். ஒமன் அஸாஅ ஃஅலைஹா, ஆனால் யாரு நல்ல செயல்கள் செய்யாமல் தீங்கு செய்வானோ பாவம் செய்வானோ அது அவருக்கே கடுதியாகும். சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜாவூன், பிறகு நீங்கள் உங்களுடைய ரப்பின் பால் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஜாசியா 15வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே விடயத்தை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிற போது, மன் அமில ஸாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி, யார் நல்ல வணக்கங்கள் செய்வாரோ அது அவருக்கே நன்மையை சேர்க்கக்கூடியதாகும். ஒமன் அஸாஅ ஃஅலைஹா, எனவே யார் தீங்கான பாவமான காரியங்கள் செய்வாரோ அது அவருக்கு தான் நஷ்டமாகும். ஒமா ரப்புக பில்லாமின் அபீத், உமது ரப்பு அடியார்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை என்று சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 46வது வசனத்திலே சொல்லுகின்றார். நாம் ஒரு பாவமான செயலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதனை நாங்கள் விட வேண்டும். அந்த பாவத்தை செய்தால் நமக்குத்தான் ஆபத்து, நன்மையை செய்தால் நமக்குத்தான் மறுமையிலே நன்மை கிடைக்கும். அங்கே போய் மறுமை நாளையிலே நான் இப்படி இருந்திருக்க வேண்டுமே, அந்த பாவத்தை எல்லாம் செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே, நல்ல செயல்கள் செய்திருக்க வேண்டுமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அங்கே போய் புலம்புவதில் துக்கப்படுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே, ஒமன் யக்ஸிப் ஃபஇன்னமா யக்ஸிபு அலா நஃப்ஸிஹி, ஒமன் யக்ஸிப் இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸிஹி, யார் ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்வானோ அவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கின்றான். வகானல்லாஹு அலீமன் ஹகீமா, அல்லாஹ் அறிவுள்ளவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று 4வது அத்தியாயம் 111வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பாவத்தை செய்கிற போது எங்களுக்கு கவலை வர வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு மரத்தினுடைய கந்திலே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இருக்கிற கந்தை நாங்களாகவே வெட்டி கொள்கிறோம் என்றால் இதனால் யாருக்கு பாதிப்பு? எங்களுக்கு தான் பாதிப்பு. நாங்கள் ஒரு கந்திலே இருக்கிறோம், அந்த கந்தை நாங்களே எங்களுடைய கையால் தறித்துக் கொள்கிறோம் என்றால் யாருக்கு இதனால் ஆபத்து? நாங்க தான் அந்த கந்து முறிஞ்சால் கீழே விழுந்து பல பாதிப்புகளுக்கு ஆளாக போகிறோம். இதே போன்ற ஒரு விடயம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மை செய்கிற போது நமக்குத்தான் மறுமையிலே பல விமோசனங்கள், பல பதவிகள், பல அந்தஸ்துகள் கிடைக்கும். பாவம் செய்வதனால் நமக்குத்தான் பல ஆபத்துகள், பல நெருக்கடிகள், பல நரக வேதனைகள், பல கொடுமைகள், கபூருடைய நெருக்கடிகள் என்று நமக்கு வழங்கப்படுகிறது. அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சொற்ப கால அவகாசத்தையும் மறுமைக்காக வேண்டி நம்மை சீர்திருத்திக் கொள்கிற அல்லது மறுமைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது நாளைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் தான் எதனை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறோம் என்பதை நன்கு சிந்திக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். திடீரென நமக்கு மவுத்து வந்து விட்டார், திடீரென ஒரு நாளைக்கு நமக்கு மரணம் வந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? நமக்கு வயது பார்த்து மரணம் வருவதில்லை. நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோமா நோயாளியாக இருக்கிறோமா என்று பார்த்து நோய் அதாவது மரணம் வருவதில்லை. திடீரென ஒரு நாளைக்கு வந்துவிட்டால் நாம் பிறகு நம்மை சீர்திருத்துவோம், நாம் அந்த பாவத்தை பிறகு விடுவோம், பிறகு இபாதத்துகளை கூட்டுவோம் என்று பல திட்டங்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிற போது திடீரென மவுத்து வந்தால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? எனவே நாம் என்னதான் நல்ல செயல்கள் செஞ்சாலும் அது நம்முடைய நிலவுக்கு, அதாவது மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நாம் நல்ல முறையில் இருப்பதற்கு நம்முடைய தராசு கதிக்கணும்னா நாம நல்ல அமல் செய்யணும்.
சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே வேகமாக கடக்கணும் என்ற நாம நல்ல செயல் செய்யணும். நமது பட்டோலை வலது கையில் கிடைக்கப்பெற வேண்டுமாக இருந்தால் நாம் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நமக்கு நன்மைக்காகத்தான் நாங்கள் நன்மை அதாவது நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் சுன்னாவும் நமக்கு கூறுகின்றது. அதே போன்று பாவங்களை செய்தோம் என்றால் அது நமக்குத்தான் கெடுது. அது என்ன பெரும் பாவமாக இருக்கட்டும், சிறிய பாவங்கள் அவட்டியாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், அல்லது கடமைகளை விட்டு முஷ்ரிக்கு காபிர் என்று ஆகிற நிலைமைகளாக இருக்கட்டும், போதை வஸ்து பாவனையாக இருக்கட்டும், என்ன பாவத்தை செய்தாலும் இதனுடைய பாதிப்பு என்ன, அவருக்கு பட்டோலை இடது கையில் கிடைக்கும். அதே போன்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க முடியாது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தராசு நெருக்கப்படுகிற போது பாவியாக இருந்தால் அவருடைய தராசு கதிக்க மாட்டாது, அவர் ஹாவியா என்கிற நரகத்துக்கு போய்விடுவார் என்று அல் குர்ஆன் பேசுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நமது நன்மைக்காகத்தான் நாம் தொழுகிறோம், நாம் பள்ளிக்கு வருகின்றோம், நாம் தாடி வைத்திருக்கின்றோம், நாம் ஜகாத்து கொடுக்கின்றோம், நாம் சதக்கா செய்கின்றோம், நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றோம், இன்னொரு அண்ணன் நல்ல அமல்கள்லாம் செய்கின்றோம். நம்மட நன்மைக்கு தான் மறுமையில போய் நாங்கள் நல்லா அறிக்க முடியதுக்காக இல்லை, நாங்கள் இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நாங்கள் கடமையான தொழுகளை சரியாக நிலைநாட்ட மாட்டோம், இஸ்லாத்தை சரியாக பின்பற்ற மாட்டோம், இதனால் யாரோ ஒருவருக்கு அந்தஸ்து கிடைக்கிறது என்பது போல நினைத்து கொண்டு இந்த விஷயங்களை செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இது அவர் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொள்கிறார் என்று கூறுகிறார். பல இடங்களில் இந்த விஷயம் வருகிறது. எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அக்குல கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கின்றான், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப, நபியே நிச்சயமாக நாங்கள் உங்கள் மீது இந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றோம், லின்னாசி மனிதர்களுக்காக வேண்டி, பில் ஹக்கி உண்மையான இந்த சத்திய வேதத்தை மனிதர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது இறக்கியிருக்கின்றோம். ஃபமனித்ததா ஃபலிநஃப்ஸிஹி, இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு யார் நேர்வழி பெறுவானோ அவன் தனக்குத்தானே நேர்வழியை தேடிக்கொள்கின்றான். ஒமன் வல்ல, இதற்கு மாற்றமாக யார் இந்த வேதத்தை பின்பற்றாமல் குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றி நேர்வழியிலே செல்லாமல் யார் இதற்கு அப்பால் உள்ள விடயங்களை பின்பற்றி வழிகட்டில் போகிறானோ, பயின்னமா எவ்வளோ அலைகா, அவன் தனக்கு எதிராகவே வழிகட்டு போகிறான். இவன் நேர்வழியிலே போறத்தால் அது அவருக்குத்தான் நல்லது, வழிகட்டு போவது அவருக்கு பாதிப்பு தீண்டாகும். ஒமா அந்த அலேஹிம் பி வக்கீல், இந்த மாதிரி வழிகட்டு போபவர்களுக்கெல்லாம் நபியே நீங்கள் பொறுப்புதாரி அல்ல. நீங்கள் வேதத்தை இந்த மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வது, அவர்கள் பின்பற்றினால் அதாவது பின்பற்றி நேர் வழியில் நடந்தால் அவர்களுக்கு நல்லதாக அமையும், அவர்கள் பின்பற்றாமல் வழிகட்டில் போய்விட்டால் நீங்கள் பொறுப்பல்ல, அது அவர்களுக்கு தான் பாதிப்பு என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 41வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒரு இடத்திலே மனிஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, யார் நேர்வழியில் செல்கிறானோ அவன் தன்னுடைய நலவுக்காகவே நேர்வழியில் செல்கின்றான். ஒமன் வல்ல பயின்னமா எவ்வளோ அலைகா, யார் வழிகட்டில் போகின்றானோ அவன் தனக்கு பாதகமாகவே வழிகட்டில் போய்கொண்டிருக்கிறான். எந்த ஒரு ஆத்மாவும் மற்ற எந்த ஒரு ஆத்மாவினுடைய பாவ சுமைகளை மறுமையில் சுமக்காது. நன்மையோ தீமையோ எந்த ஒரு ஆத்மாவும் மற்ற ஆத்மாவுக்கு கொடுத்து பரிமாற முடியாது. وَمَا كُنَّا مُعَذِّبِينَ حَتَّى نَبْعَثَ رَسُولًا, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், எந்த ஒரு சமூகத்துக்கும் நன்மை தீமைகளை எடுத்து சொல்கிற ஒரு தூதரை அனுப்பாத வரைக்கும் அவர்களை நாங்கள் வழிகெடுப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரா 15வது வசனத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்வழியில் நடந்தால் அது நமது நன்மைக்காகத்தான் நாங்கள் நேர்வழியில் நடக்கின்றோம், வழிகட்டில் போனால் அதனால் நமக்குத்தான் பாதிப்பு. நாங்கள் நேர்வழியை விட்டு வழிகட்டில் போய் போட்டு
நாங்கள் இதனால் திருப்தி அடைவது, இது எங்களுடைய தலைக்குமே நாங்களே மண்ணை அள்ளி போடுவது போன்ற ஒரு செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நேர்வழியில் பயணித்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை அடையலாம். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தானோ அந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களோடு நாங்கள் மறுமையில் இருக்கலாம். எப்போது நேர்வழியை சரியாக பின்பற்றி நடப்போமாக இருந்தால், அதற்கு பதிலாக வழிகட்டை விலக்கி வாங்கி கொண்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான தண்டனைக்கு உரியவர்களோடு, மிக இழிவான வேதனைக்கு உரியவர்களோடு தான் எழுப்பப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலைமை நமக்கு வந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சொல்கின்றார். நன்றி செலுத்துகிற விடயம் சம்பந்தமாக, ஒமன் சக்கரா ஃபஇன்னமா யஷ்குருலி நஃப்ஸிஹி, அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நியமத்துகளை தருகிறான். நம்முடைய உடலிலே எத்தனையோ நியமத்துகள் இருக்கின்றது, நம்முடைய வீட்டிலே எத்தனையோ நியமத்துகள் இருக்கின்றது. நமது கண் ஒரு பெரிய அருக்கொடை, கண் இல்லாத ஒரு மனிதனோடு ஒப்பிடுகிற போதுதான் அதனுடைய பெருமதியை நாங்கள் விளங்கலாம். நமக்கு கால் மிகப்பெரிய ஒரு அருக்கொடை, நமக்கு கிடைத்திருக்கிற வாகனங்கள் அருக்கொடை, நமக்கு தொழில் அருக்கொடை, இவைகளெல்லாம் இல்லாத ஒரு மனிதனை பார்க்கிற போதுதான் நாம் மிகப்பெரிய அருக்கொடையோடு இருக்கிறோம் என்ற அந்த விடயம் நமக்கு விளங்கும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு யார் நன்றி செலுத்துவாரோ அவர் தனக்கு நன்றி செலுத்துகிறார். யார் இவற்றை அதாவது மறுத்து நிராகரித்து செயற்படுவார்களோ, நன்றி செலுத்தாமல் செயற்படுவார்களோ, என்னுடைய ரப்பு செல்வமிக்கவனும் அவன் சங்கையானவனும் ஆவான் என்று அல்லாஹ் சூரத்து நம் 40வது வசனத்திலே சொல்கின்றார். நாங்கள் நன்றி செலுத்துவதனால் நமக்கு என்ன நன்மை? நீங்க உங்களுக்கு தந்த செல்வத்திலிருந்து நன்றி செலுத்தும் முகமாக ஜக்காத்தாக கொடுக்கிறீர்கள், சதக்காவாக கொடுக்கின்றீர்கள், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இன்னும் இன்னும் நாங்கள் அதிகரித்து தருவோம். வலையின் கபரத்தும், நீங்கள் அப்படி நன்றி செலுத்தவில்லை என்றால் இன்ன அதாபி லஷதி, என்னுடைய வேதனை மிக கடுமையானது. சில நேரம் உங்களுடைய சொத்துக்களை இந்த உலகத்திலே அழித்து உங்களை பழைய நிலைக்கு ஆக்கிவிடலாம் என்ற விஷயங்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் இப்ராஹிம் 7வது வசனத்திலே இந்த விடயம் காணப்படுகிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே, ஒமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி, ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான், பாவ செயல்களிலே ஈடுபடாமல் தன்னையும் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். ஒருவன் மீது பொறாமை கொள்ளாமல், வஞ்சகம் கொள்ளாமல், குரோதம், விரோதம், ஏமாற்றுதல் அல்லது துரோகம், இப்படி என்று உள்ளத்தால் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் தன் உள்ளத்தை எவன் தூய்மைப்படுத்துவானோ அது அவனுக்கே நன்மையாகும். எப்படி தூய்மைப்படுத்துவது? அல்லாஹுவை பயந்து தக்வாவை ஏற்படுத்துவதன் மூலம், தூய எண்ணம் இஹ்லாஸோடு செயல்படுவதன் மூலம், இப்படியான நல்ல விஷயங்கள் வராது பேணுதலாக இருப்பதன் மூலம், தவக்குள் விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டுவதன் மூலம் தன்னுடைய உள்ளத்தை ஒரு மனிதன் தூய்மைப்படுத்துவானாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இது அவனுக்கே நன்மையாகும். இது சம்பந்தமாக அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே, அது அஃப்லஹா மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்திய மனிதன் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டான். வகத் ஹாபா மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் கரைபடிய வைத்த மனிதன், அவரை பற்றி இவரை பற்றி கூடாத கெட்ட மோசமான எண்ணங்களோடு இப்படி வாழ்ந்து தன்னுடைய உள்ளத்தையே கலங்கப்படுத்திய, கரல் குடிக்க வைத்த மனிதன் நஷ்டம் அடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். அதே போன்று இன்னும் இடத்திலே, ஒமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி, யாரு அல்லாஹுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்து செயற்படுவானோ அவன் தனக்கே அவன் தனக்காகவே அவன் அர்ப்பணிக்கின்றான். அகிலத்தாரை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன், இவர் கஷ்டப்படுறதால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, இவர் தியாகம் செஞ்சு பள்ளிக்கு வாரத்தால, இவர் தியாகம் செஞ்சு ஜமாத் தொழுகையில கலந்து கொள்றதால, வாங்கு சொல்றதால, அல்லது அல்லாஹ்வுடைய மாளிகையை துப்புரவு செய்வதனால, இப்படி என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ இதுகளை செய்வதனால் இது இவருக்கு தான் நல்லது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 29வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்லுகின்றார். அதே போன்று,
ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் கண்டித்தனம் செய்கிறான். இதனால் பாதிப்பு யாருக்கு? அவருக்குத்தான். வல்லாஹுல் கனியூ, இந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் தேவையற்ற உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நீங்கள் ஏழைகள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணித்து வாழ்வீர்களாக இருந்தால், உங்களை அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து போக்கிவிட்டு உங்கள் அல்லாத ஒரு சமூகத்தை இதற்கு பதிலாக கொண்டு வருவான். அவர்கள் சும்ம லயகூனு, சும்ம லயகூனு அம்சாலக்கும், உங்களை போன்று இந்த மாதிரி கஞ்சத்தனம் செய்கிறவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் 26வது அத்தியாயம் 48வது வசனத்தில் சொல்லுகின்றார். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபமன் நக்கஸ ஃபஇன்னமா யன்குது அலா நஃப்ஸிஹி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சில உலக காரணங்களுக்காக இந்த பைஅத்தை முறித்து வெளியேறுகிற சம்பந்தமாக இந்த வசனம் பேசுகின்றது. யார் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட பைஅத் உடன்படிக்கையை முறிக்கின்றாரோ அவர் தனக்கு எதிராகவே முறித்துக் கொள்கின்றார். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை யார் சரியாக சம்பூர்ணமாக கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவாரோ, மௌத்தாகும் வரைக்கும் இந்த உடன்படிக்கையோடு மௌத்தாகுவாரோ, அவருக்கு மகத்தான நல்ல கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று 48வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய நன்மைக்காக அவற்றை செய்கிற போது, அவற்றை செய்யாத போது அது எமக்கு நாமே தீங்கிழைக்கின்றோம், எமக்கு நாமே ஆபத்தை தேடிக் கொள்கின்றோம் என்ற யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் இதனால் எனக்கு மறுமையில் விமோசனம், எனக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யாமல் விடுகிற போது இதனால் எனக்கே நானே தீங்கை வரவழைக்கிறேன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொள்கிறேன் என்று நினைத்து நாங்கள் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் செயற்படுவதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.